ஸ்ரீ பரமாத்மா சர்வேஸ்வரன் துவாபரயுகத்தினுடைய அந்தத்தில் கிருஷ்ணாவதாரமணின புண்ணிய சரித்திரத்தை ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சி சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள் பூர்வ சரித்திரத்தில் ஆறாவது ஸ்கந்தம் முடிஞ்சு ஏழாவது ஸ்கந்தமானது ஆரம்பிக்கப்பட்டு ராஜசூய யாகத்தில் சிசுபாலன் பகவானை நிந்தனை பண்ண ஒரு எல்லைக்கு மீறி போனத்துனால பகவான் அவனை சக்கரத்தினால் அர்த்தத்தை நினாள் அப்படிங்கிற பரியந்தம் நேற்றுக்கு அனுபவிச்சோம் இதை பார்த்தார் தர்மபுத்திரர் அவருக்கு ஆச்சரியம் அப்படிங்கிறாள் திருஷ்டுவா மகாத்புதம் ராஜா அப்படின்னு பாகவதன் சொல்றது இது என்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே பகவான் ஆரம்பத்துலேருந்தே நிந்தித்தவனுடைய முடிவு பகவான் கையினால் ஏற்பட்டு கடைசி மூச்சு போகிற வரையும் இந்த பகவானையும் நிந்தித்து கடைசியில் பகவான் அதை பொறுக்க முடியாமல் பகவான் கையாலேயும் அவனுக்கு சம்ஹார முடிவு ஏற்பட்டு கடைசியில் அவருடைய சரீரத்திலேருந்து ஒரு ஜோதிஷு பகவான் கிருஷ்ணவர்மாட்டை ஐக்கியமாக பார்த்த இந்த மகாத்புதம் இந்த ஒரு அத்தத்தை பார்த்தார் தர்மபுத்திரர் உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பக்கத்தில் உக்காண்டதுதான் நாரத சுவாமிட்ட அஹோ அத்தியுதம் பகவதி என்ன சுவாமி ரொம்ப ஆச்சரியமா இருக்கே ஏகாந்த பக்தி பண்ணுறவாளுக்கு கூட கடைசியில் பகவன் நாமா வருமானு தெரியல ஏகாந்த பக்தி பண்ணுறவாளுக்கு கடைசியில் பகவீ கடைசியில் பகவன் ஞாபகம் இருக்குமானு தெரியல அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளாம் லோகத்தை பார்த்துட்டுருக்கோம் இவனுக்கு என்னடானா கடைசியில் அவளுக்கே துர்லபமாக உடைய பகவன் நாம ஸ்மரணமோ பகவன் நாம கீர்த்தனமோ எதுவுமே இல்லாமல் பகவானை நிந்தனம் அடிட்டோ கடைசியில் பகவத் பக்தாள்லாம் எங்கே போய் அடையணுன்னு எதிர்பார்க்குறாளோ அதை போய் அடஞ்சு இந்த சிசுபாலன் அகோ அத்தியத்புதம் கேததே துல்லபை காந்தி நாமபி கதம் தஸ்மின் பகவதி லயம் ஈயது அஞ்சச உண்ணுசுலபுனா இதை பார்க்கறது எனக்கு புத்தியிலேயே கலக்கம் வந்துருத்துனார் கொடுத்தார்னா தர்மபுத்தர் நாரதட்ட ஏதத் புத்தி தீபாச்செரிவாயுணாம் காத்து இல்லாத இடத்துல வழக்கேத்தினா அப்படியே அசையாமல் நேரம் பார்க்க எரியும் அந்த ஜோதிஷ் காத்தழிச்சா எப்படி பாயுமோ அந்த தீபத்தினுடைய இது ஜோதிஷானது அந்த மாதிரியாக ஏ மே புத்திஹி என்னுடைய புத்தியே கலக்கமடைகிறது அப்படின்னா தர்மபுத்தர் வாக்கினாலேயே சொல்லிட்டாருனா நம்மளாம் எவ்வளவு கலக்கமடைவோம் அப்படின்னு வியாக்கியானக்காரர்களால் தெரிவிக்கிறார் ஏன்னா பக்கத்திலேயே கிருஷ்ணனை வச்சுண்டு உள்ள தர்மபுத்திரர் என்னடா அது கெட்டது பண்ணி நல்லது அடையிறானே அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இல்லை நம்மளாம் பொருந்தத்திலேருந்தே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டு பகவான்கிட்ட பக்தி பக்திவண்ணின்னு இருக்குமே இந்த பையன் ஒரு தர கூட பகவானை பார்த்து ஒரு சல்யூட் அடித்தது கிடையாது ஒரு தடவை ஒரு கும்பிடு போட்டது கிடையாது ஒரு தடவை ஒரு நல்ல வார்த்தை பேசுறது கிடையாது பகவான்கிட்ட இவனுக்கு கடைசியில் பகவான் நிந்தனையும் கடைசி சமயத்தில் பண்ணி கடைசியில் பகவான்கிட்ட ஒரு ஐக்கியம் ஏற்பட்டதுன்னா இது நல்லது பண்ணுற வாளுக்கு நல்லது கிடைக்கிறதோ என்னதோ கெட்டது பண்ணுறவாளுக்கு நல்லது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு வம்சம் வந்தது இது எப்படின்னா லோக்கத்திலேயே ரொம்ப பேருக்கு இந்த பிரம்மசம் வருமா நல்லது பண்றவாழ்லாம் அநேகமாக கஷ்டப்படுற ஆப்பில் ஒரு சூழ்நிலை வந்துடுறது நல்லது பண்றவா நேர்மையாக இருக்கிறவா பொய் சொல்லாதவா புறத்தையாருக்கு தூங்கி நினைக்காதவா இவாளெல்லாம் பார்த்தேன்னா எதான வாழ்க்கையில் எதான ஒரு தொந்தரவுல மாட்டின்னு இருக்கா அதே உள்ட்டாவாக இருக்கிறவாள்லாம் ஓஹோன்னு இருக்கா அதை பார்த்த உடனே நல்லது பண்றவாளுக்கெல்லாம் ஒரு சம்சயம் வந்துடும் என்ன சம்சயம் அப்படின்னா என்னதான் அது நம்ம நல்லது பண்ற நம்மளை தூக்கி விடாட்டா கூட பாதகம் இல்லை கெட்டது பண்றவா மேலே மேல மேலே போயின்ட்டு இருக்காளே அப்ப எல்லாருமே நல்லது பண்றது நல்லதுக்கு தானே சொல்லுங்க சௌரியமா இருக்கிறதுக்கு தான் சொல்லுங்க மனசாந்தியோடு இருக்கிறதுக்கு தானே சொல்லுங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தானே சொல்லுங்க டாக்டராத்துக்கு போகாமல் வைத்தியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே சொல்லுங்க இது நேர உள்டாவா மாறினா என்ன ஆகுனாலும் எல்லாருக்குமே இதுல ஒரு சம்சயம் தானே சொல்லுவோம் திரிக்கால சஞ்சாதனம் பண்ணுறேன் சார் பாருங்க நான் என்ன பாடுபடுறேன் அப்படிங்கிற கோவிலுக்கு விடாமல் போயின்னு இருக்கேன் என்ன பாடுபடுறது அப்படிங்கிறார் ஏகாதசி உபவாசம் இருக்கேன் பிரதோஷ மர்தம் இருக்கேன் இப்படின்னு லோகத்தில் சொல்லி தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம் இது காரணம் என்னென்னால் நல்லதுக்கு நல்லது பலன் கொடுக்க வேண்டாமா கெட்டதுக்கு கெட்டது பலன் கொடுக்க வேண்டாமா கெட்டது பண்றவன் நல்லது பண்ணிவிட்டு நல்லதாக பண்ணிவிடுவா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கானே அப்படின்னா காரணம் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது அதர்ம மித்திரன்னு பேராக அந்த கலிக்கு இந்த கலியுகத்துக்கு என்ன பேருனால் சம்ஸ்கிருதத்தில் அதர்ம மித்திரன் பேர் அதர்ம பந்துன்னு பேர் அதாவது நல்ல பண்ணுற நல்லது பண்ணுறவாளுக்கு அவன் கை தூக்கி விடமாட்டான் ஏன்னா அவன் ஓட்டியை சேர்ந்தவா இல்லவா இல்லவா நல்லது பண்ணுறவா அதனால் கெட்டது பண்ண ரொம்ப சிநேகமாக இருப்பான் கெட்டது பண்ண தூக்கி விட்டு என்ன பண்ணுவான் எல்லாரையும் கெட்டது பண்ணுறாப்புல பண்ணுவான் அப்போ தான் அவனுடைய யுகத்தினுடைய அடையாளம் அப்படின்னா கலியுகத்தில் எல்லாரும் நல்லவாளாக இருந்துட்டு அப்புறம் கிருத்தயுகமானால் மாறி போயிடுன்னு சொல்லுங்க அப்போ கலியுகம் கலியுகமாக இருக்கணும் என்றால் என்னென்ன பொலிட்டிக்கல் மாதிரி தான் அவாவா ஆளாக சேர்க்கணும் அவாவாளுக்கு வேண்டிய ஒரு டீம் அவா கிரியேட் பண்ண முடியாதுன்னு ஆயிடுது அதனால் கெட்டது பண்ண தூக்கி விடுறா இருக்கும் கலியுகத்தில் அதர்ம மித்திரன் அதர்ம பந்து இப்படிலாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுறது தர்மபுத்திரன் இந்த மாதிரி கேட்டார் உடனே நாரத சுவாமி சிரிச்சாராம் என்ன சிரித்தார் அப்படின்னு நான் தர்மபுத்திரா நீ கேட்கறது கரெக்டு தான் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ பகவானை துவேஷிக்கிறாளே அவ வந்து பகவானை எவ்வளவு நேரம் நினைக்கிறாளோ அந்த மாதிரி பகவானை பஜனை பண்ணுறவா நினைக்கமா நினைப்பாளான்னு சந்தேகமாக இருக்குன்னு டாராராம் நாரதம் எதா வைரானுபந்தேன மர்த்தியா தன்மயதாமியாது அத்தசா பக்தி யோகேன இதுமே நிச்சிதாமதி அதாவது வைரம் அவள்கிட்ட துவேஷம் உடையவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா அலசிவா புஸ்தகத்தெல்லாம் பார்ப்பா திட்டுறதுக்காக எந்த பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எங்கே கிடுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அலசி 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 பார்ப்பார்கள் அதே மாதிரியாக பக்தி பண்ணுறவா அலசி அலசி பார்ப்பாலாங்கிறது சந்தேகம்தான் அதே மாதிரி திட்டுறவா எப்போது எப்படி திட்டலாம் அந்த நல்ல காரியத்தை எப்படி திட்டலாம் நல்லது பண்ணுறவாளை எப்படி திட்டலாம் அதே மாதிரி அந்த இறைவனை நாம் எப்படி திட்டலாம் அப்படின்லாம் கணக்கு பண்ணிகிட்டே இருப்பார்கள் சோ அதே ஞாபகமாகவே இருக்கிறதுனால அதுவாகவே ஆயிடாலும் ஆயிடுவார்கள் மத்தியா தன்மையதாமியாது நான் தா அந்த மாதிரி பக்தி யோகத்தில் இல்லை அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க நம்மளாம் பகவத் பக்தர்கள் தான் இருந்தாலும் கூட ஒரு சத் சங்கத்துக்கு வரத்த அந்த சமயத்தில் பகவத் விஷயங்களை நினைக்கிறோம் பாக்கெல்லாம் லௌகிக்க விஷயமான விஷயமாக ஆகிடுறது லோக விஷயமாக நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துன்னு இருக்கோம் ஆனால் அந்த திட்டணுங்கிற ஒரு தொழிலாக உள்ளவா இருக்கா பார்த்தியலா அவள் என்ன பண்ணுறாள்னா இதுக்கு திட்டதே தொழிலாக இருக்கிறதுனால புழப்பாக இருக்கிறதுனால அதுக்காக என்ன பண்ணுறாள் அதையே அப்படியே சேர்ச் பண்ணிகிட்டே இருக்கா ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்காள் அது எப்படின்னா கீட்ட பேசக்கிருதாருத்தா குட்டியாயாம் தமனுஸ்வரன்னு சம்பிரம் பயமோ யோகேன விந்ததே தற்சரூபதாம் அப்படின்னு குளவி தன் கூட்டில் புழுவை கொண்டு வைத்து அதை கொட்டி 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 அதை வெளியில் போய்ட்டு உள்ளே வந்து கொட்டி கொட்டி மறுபடியும் வெளியில் போய் அதில் உள்ளே இருக்கிற புழுது என்ன பண்ணுறது அந்த கொழவியனோடய கொட்டுதல் தாங்காமல் எப்போ பார்த்தாலும் அந்த கொழவு வந்து கொட்டிடுமோ கொட்டிடுமோ கொட்டிடுமோன்னு அதையே நினச்சி 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 எப்படி அந்த புழுவும் குழவியாக ஆகிவிடுறதோ அப்படிங்கிறார் இந்த இடத்துல நாரதன் கீட்ட பேசக்கிறதா ருத்தாக இன்னும் சொல்லப்போனால் භගවාන ್ತ නා මමුට್ ද අಡේලාන් எனනෙකෙ வேඩ ධර්ම පුතු್ರ කාමාදවේෂා භයත්නේඝාදිින් යසාභක්තිශ්වරේමන ආවේශ්්‍යතද ගංහිත්වා බහවහාදගලංගතාහා කාමාද್වේෂා භයාත්නේඝදිින්. யதா எப்படி பக்தினால் பக்தி பண்ணி பகவான் அடையிறாளோ அந்த மாதிரி தர்மபுத்திரா பகவான காமத்தினாலே அடையலாம் துவேஷத்தினாலே அடையலாம் பயத்தினாலே அடையலாம் அதே மாதிரியா ஸ்னேகத்தினாலே அடையலாம்ப்பா ஆவேசிய ததகம் ஹித்வான் தத்கதிம் கதா ரொம்ப பேர்கள் இந்த மாதிரியாக அடைந்து விட்டார்கள் பல மார்க்கத்தில் பகவானை அப்படின்னு நிரூபணம் பண்ணுறார் இப்போ நாரதர் அதாவது பக்தி படுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமாக இருந்தாலும் காமத்திராலையும் பகவானை அடையலாம் சிநேகத்திராலையும் பகவானை அடையலாம் பயத்தினாலையும் பகவானை அடையலாம் அதே மாதிரியாக துவேஷத்திராலையும் பகவான் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு யார் எதிர்த்து காட்டுங்கிறார் நாரதர் கோபிய பயாக்கம் சார் சம்பயேய விபோம் கோபய காமாவத்தில் மேல தசமஸ்கந்தத்தில் கோபிகைகளுடைய விறத்தாந்தங்கள்லாம் சொல்ல போகிறோம் அந்த கோபிகைகள் எதனால் அடைந்தால் பகவான் அடையறதுக்கு அவளுக்கு எது சாதனமாக இருந்ததுனால் பகவான் மேல் வைக்கப்பட்ட விருப்பம் பகவான் மேல் வைக்கப்பட்ட விருப்பம் பகவான் வாக்குனாலேயே கடைசியில் உபதேசம் பெற்று கடைசியில் பகவானோட ஐக்கியமாயிட்டார்கள் இந்த சமஸ்கந்தருடைய பூர்த்தி வேற இப்ப ஆரம்பத்துல பகவானுடைய பாலலீரையில் முதல்ல ஆரம்பித்த ஒரு ஆசையானது என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு பெரிய ஒரு பெரிய சங்கரமண காலத்தில் எல்லாரையும் வர வைக்கிறான் கிருஷ்ணபரமாத்தா அப்போ கோபிகைகளும் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கோபிகைகளுக்கு தனிமேல் அயிச்சின்னு போய் ஆத்மோபதேசம் பண்ணி அவர்கள் பகவானே ஐக்கியமாகி விட்டார்கள் பகவான்கிட்ட அப்படின்னு பாகவதத்தில் விஷமஸ்கந்தத்தில் பூர்த்தியாக இருக்குது அப்போ முதல்ல பகவான்கிட்ட ஈடுபாடுற ஈடுபடுறதுக்கு அவளுக்கு எது முதல் சாதனமாக இருந்ததுனால் காமம் விருப்பம் காமாதி காமாத்திப காமாதி பயம் சா பகவானுடைய மாமா தேவகியனுடைய கசின் பிரதர் கம்சன் பகவானை கொள்றதுக்காக எவ்வளவோ எத்தனை மணி நான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பகவான் தேவகியனுடைய கர்ப்பத்தில் ஆவிர்வச்சதுலேருந்தே கிருஷ்ணன் பயமா இன்னும் அவதாரம் ஆகல குழந்தைய பார்க்கல இருந்தாலும் பகவான்கிட்ட பயம் கொண்டுடுவான் என்ன அசரீர வாக்கு சொல்லியிருக்குன்னு சொல்ல போகிறவன் எட்டாவது கர்ப்பம் ஏ கம்சா ஒன்றை கொல்ல போகிறதுன்னு சொன்னதுனால பயம் அந்த கர்ப்பம் ஏற்பட்டதுலேருந்து கடைசியில் பகவான் வந்து அவனை முடிக்கிற வரையும் பகவான்கிட்ட பயமாம் அப்படி பயம் பண்ணியே பகவான்கிட்ட வந்து அழைந்து அடைந்து விட்டான் பகவானை அடைந்து விட்டான் கம்சன் பயாத் கம்சா துவேஷா தீ பகவானை துவேஷிச்சு பகவானை விரோதிச்சு பகவானை திட்டு திட்டுன்னு திட்டி இவர்கள்லாம் இதோ போனானே சிசுபாலன் தந்தவக்க பிரபுதிகள்லாம் பகவானை துவேகிச்சே பகவான்கிட்டவே அடையத்தம் அடைந்து விட்டார்கள் இப்போ பக்தி பண்ணுறவா பகவான்கிட்ட அடையறதை யாருமே பார்க்கல துவேகிச்சவா பகவான்ட்ட ஐக்கியமார்த்தை நீங்களாம் பார்த்துட்டே இல்லல்லவா ஸோ அதனால் இவாளுக்கே ஐக்கியன்னா உங்களை பற்றி கவலைப்படவானு அர்த்தமாம் அதில் சம்பந்தாது விருஷ்டயா யாதவ பிரகுதிகள்லாம் பகவானுக்கு அத்தா அம்மாஞ்சியாக பந்துக்களாக இருந்தே பகவானுடைய ஐக்கியத்தை அடைந்து விட்டார்கள் சினேகாத்யூயம் நீங்கள்லாம் ரொம்ப உற்ற நண்பர்களாக இருந்து பகவானுடைய கிருப்பைக்கு விட்டீர்கள் பக்தியா வயம்னார் நாரத சுவாமி நாங்களாம் பக்தி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணியே பகவானுடைய கிருப்பைக்கு பாத்திரமாக ஆகிறோம் அதோடு கூட ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது தர்மபுத்திரா இவன் இப்போ துவேஷிச்சு பகவான் கையாத வதமாயி பகவான்கிட்ட ஐக்கியமானத்தை பார்க்கிறையே தவிர இவனுடைய பூர்வ விற்தாந்தத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் இவர்கள் முன்பு விஷ்ணு பார்கதலாக இருந்தவர்கள் பிராமண சாபத்தினால் விஷ்ணுபதத்தை விட்டு வந்தவர்கள் அப்படின்னு கூற அவர் யார்னு கேட்குறா தர்மபுத்திரர் ஏகதா பிரம்மண புத்திரார் விஷ்ணோர் லோகம் எதிர்ச்சையா சனந்தநாதியோ ஜகமுஹூ சரந்தோ புவனத்ரயம் பஞ்சகட்டாயனார் பாபா பூர்வேகாப்பி பூர்வஜாஹாம் திக்வாசு சகா சிசூன்மத்வா துவாஸ்தூ தான் பிரத்யஷேதாம் அப்படின்னு பாகவதத்தில் முதல்ல ஆரம்பத்தில் வந்த கதையை யசூரிக்கி சொல்கிறார்கள் சனகாதிகள் ஒரு சமயம் வைகுண்டம் போனார்கள் அவர்கள் எப்போதுமே ஐந்து ஆறு வயதை உடையவர்கள் பஞ்சஷட் ஹாயன அர்பாபாக அவ அஞ்சாறு வயசு நினைக்க வேண்டாம் பூர்வேஷாமப்பி பூர்வஜாக அப்படின்னா நம்ம முன்னோருக்கும் 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 எல்லாமே பிரம்ம சிருஷ்டி தானே பிரம்மாவனுடைய முதல் சிருஷ்டி அவர்கள் அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கும் 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 முன்னோர்கள் தான் அந்தாலும் குடுகுடு தாத்தா இல்லவாள்லாம் பஞ்சகட்டாயனார் பாபா ஐந்து ஆறு வயதை உடையவர்கள் அவர்கள் அவர்கள் திக்வாசசர்கள் அவர்களாம் திகம்பரர்கள் அவர்களுக்கு வஸ்திர ஆபரணங்கள்லாம் கிடையாது பிறந்த வேணிக்கு இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி உடையக்கூடியவர்கள் அவர்கள்லாம் வைகுண்டத்துக்கு போனபோது குழந்தைன்னு நினைச்சுண்டு வாசலில் உள்ள ஜெயர்கள் தடுத்து விட்டார்கள் ஒன்று அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது சனகாதிகளுக்கு அசபன்னு குபிதாக ஏவம் கோபிச்சுண்டு வாரபார காலை பார்த்து சொன்னார்கள் இங்கே நீங்கள் வசிக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது நீங்கள் ஃபிட் இல்லை இங்கே வசிக்கிறதுனால் அசபன் குபிதா ஏவம் வாசம் இங்கே நீங்கள்லாம் இங்கே வசிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு ஏன்னு கேட்டான் அந்த வாசல் உள்ள பசங்க இங்கே தமோ குணத்துக்கு இடம் கிடையாது வைகுண்டம் வைகுண்டம் கேவலம் சத்வகுணமுடைய ஒரு விடம் ரஜஸ்தமோ ரகிதே பாதமூலே மது மாசூரிம் யோனிம் பாலிச ஊயா தமாஸ்வதாம் தபோபும் இல்லாத இந்த பகவானுடைய பாதார விந்தத்தில் இந்த நீங்கள்லாம் வசிக்காமல் பாபிகளாக ஆசுரமான யோனியில் இடத்துல போய் நீங்கள் புறக்க கிடவது அப்படின்னு சொன்னால் உடனே அவள்ல இவள்ல சாபம் கொடுக்கக்கூடியவர்களுடைய சக்தியை உடையவர்கள் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஜேவிஜீரிகள் அவ காலை பிடிச்சிட்டு கதறினார்கள் சாப்பத்தை நீங்கள் விட வேண்டும் அனுகிரகம் பண்ண வேண்டும்னேன் இல்லைப்பா இந்த ரஜோகுணம் தமோகத்துடைய அடையாளம் என்னன்னால் குரோதம் காமம் லோபம்னு சொல்லப்படும் இந்த ரஜோகணம் ஜாஸ்தியானா என்னாகும்னாள் கோபம் முதல்ல வரும் ரஜோகுணம் ஜாஸ்தியானா என்னன்னால் ஆத்திரம் வரும் அதே மாதிரி ரஜோகுணத்தோடு தமோகுணம் வந்து சேர சமயத்தில் என்னாகும்னாள் உடனே காமம் ஏற்படும் லோபம் ஏற்படும் மாந்தியம் ஏற்படும் இப்படிலாம் சொல்லப்படுறது இந்த குணங்களை உடையவர்களாக நீங்கள் பிறக்க வேண்டும் குரோத பிரதானர்களாக காம பிரதானர்களாக லோப பிரதானர்களாக நீங்கள் பிறக்க வேண்டும்னு சொன்னதுனால கோபப்பிரதானர்களாக முதல்ல ஆசுரமான யோடியில் அசுரர்களாக பிறந்தார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் கிரண்ய கசிபுர் ஜெயஷ்டா ஹிரண்யோனு கசிபா ஹரிணா ரூபிய கசிபு ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற பெயரோடு அவர்கள் பிறந்தார்கள் அவர்களை பகவான் ஹிரண்யகசிபுவ இந்த சிம்ஹாவதாரமணி நிகிரகம் அணினாள் ஹிரண்ய வராகவதாரமணி நிகிரகம் அணினாள் இன்னும் சொல்லப்போனா பிரஹ்லாத விஷயத்துல அவன் ரொம்ப எத்தனை மணினான் ஜிகாம் சுர கரோ பையனை கொள்றதுக்காக பரம பாகவதனை ரொம்ப அவன் வந்து அவனை ஒழிக்கிறதுக்காக திட்டம் போட்டான் அதனாலேயும் பகவான் வந்து டிசிம்மாவதாரமணி நிகிரகமணிநாளிகிரிகவை அந்த முதல் ஜென்ம ஆசுரமான ஜென்மா உடனே அடுத்தபடியாக ராட்சச ஜென்மா எடுத்தார்கள் ராவண கும்பகர்ணம் செல்வலோகோபதாபனோ ராவணன் என்றும் கும்பகர்ணன் என்றும் பிறவி இடித்தார்கள் அந்த ஜேவிஜர்கள் அப்போதான் பகவான் கோதண்டபாணியாக சக்கரவர்த்தி திலவக திலகனாக ரகுகுல அன்வேதனாக தத்தாபி ராகவும் பூத்வான் சாபமுக்தயே பகவான் கோதண்டபாணியாக ராமாவதாரமணி அவளை நிகிரகம் அண்ணினால் எதுக்குன்னால் சாபமுக்தயேன்னு இருக்கு சீதையை கொண்டு போனான் அப்படின்னு இல்லை அந்த ராமாயணத்தில் சொல்ல போகிறார் சீத்தையிட்ட சொல்ல போகிறார் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா சாப விமோச்சனத்துக்காக அவர் ரெண்டு பேரையும் வதம் பண்ணிவிட்டார் ராமபிரான் அப்படின்னு சொல்கிறார் தத்ராபி ராகவோ பூத்வான் நியானது சாபமுக்தையே எப்போதுமே எல்லா அவதாரங்கள் உயர்ந்து தான் அதில் ஒன்றும் அவதாரங்கள் ஒன்றும் பேதங்களில் சொல்ல வேண்டாம் ஆனாலும் இந்த ராமாவதாரத்துக்கு ஒரு தனி பெருமை சொல்கிறார்கள் ராம நாமத்துக்கு ஒரு தனி பெருமை சொல்கிறார் அவதாரத்துக்கும் பெருமை ஜாஸ்தி எத்தனையோ பகவன் நாமா இருந்தாலும் ராமநாபாவுக்கு தனி பெருமை அப்படின்னு சொல்லப்படுறது அது காரணம் என்ன அப்படின்னா ஈஸ்வர ஸ்ரீராம ராம ராமே தீர்னு சொல்கிறோமே விஷ்ணு சாஸ்திராம மூணு தடவை சொன்னா போடு ஆயிரம் தடவை சொல்ல புண்ணியம் அப்படின்னு கிடைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு பெருமை வாய்ந்தது மட்டும் இல்லை நாமாவாகவும் சொல்லப்படுது கடைசி சமயத்தில் காதலை சொல்லக்கூடிய நாமாவாகவும் அமைஞ்சிருக்கு அதனால் பகவான் ராமனாக ராமவீரானாக அவதாரம்னி ராவணனையும் கும்பகண்ணனையும் வதம் பண்ணால்னு சொல்கிறதே எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா ஒரு பதார்த்தத்தை சொன்னால் அதை சாப்பிடணும்னு தோணும் யார் யானை ஒத்தரை பற்றி சொன்னால் அவளை பார்க்கணும்னு தோணும் அந்த மாதிரியாக ராகவனுடைய பெருமையை லைட்டாக தான் சொன்னார் நாரதர் உடனே தர்மபுத்தர் பார்க்குறார் ராமாயணம் கேட்டால் தேவையில் ராமச்சரித்திரம் கேட்டா தேவல அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கும் போலும் அவருக்கு அதனால தான் அடுத்த லயன் எப்படி நான் தர்மபுத்திரா அவசரப்படாத ராமாயணனை பின்னாடி கேட்க போகிறேன்ட்டார் ராம வீரியம் முகாத் பிரபோ ராமாயணத்தை பின்னாடி பின்னாடி உனக்கு கேட்கக்கூடிய சான்ஸ் கிடைக்க போகிறதுப்பா அதுவும் யார் சொல்ல போகிறாள்னு கேட்டால் பரமசாம்பவாளா என்றும் பதினாறு வயதாக பரமேஸ்வரனால் ஆக்கின மார்க்கண்டேய மகர்ஷி வந்து உனக்கு ராமாயணம் சொல்ல போகிறார் அப்படின்னு இருக்கு பாகவதத்தில் இந்த இடத்துல எப்போ சொல்ல போகிறார் எந்த டேட்டில் வந்து சொல்ல போகிறார் எந்த இடத்துல சொல்ல போகிறார் அப்படி இல்லை இல்லை பின்ன ஃப்யூச்சரில் நீ கேட்க போகிற ராமாயணத்தை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரான் நாரதசுவாமி காரணம் என்ன அப்படின்னா இந்த ராஜசூரியன் நடக்கிறதே அவள் குடும்பத்தில் சண்டை கிடையாது துரியோதனாதிகள் எல்லாரும் சேர்ந்து வந்து நடக்கிறது இந்த யாகம் இந்த யாகம் முடிஞ்சு அதுக்கப்புறந்தான் இதில் உள்ள வைபவத்தை பார்த்துட்டு துரியோதனம் ரொம்ப அசிகப்பட்டு தர்மபுத்திர சூதாட்டத்துக்கு போட்டு கடைசியில் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அஜாதவாசம் அப்படிங்கிற எக்ரிமெண்ட்டோட காட்டுக்கு போய் அந்த காட்டில் வசிக்கிற சமயத்தில் மார்க்கண்டேய மகர்ஜி வந்து ஒரு தர்மபுத்திரருக்கு ராமாயணத்தை நவாகக் கிரமத்தில் சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணி ராமாயணத்தை கேட்டு எகந்த ராஜ்யத்தை தர்மபுத்திரர் மறுபடியும் அடைய போகிறார் ஸோ ராமச்சரித்திரம் எப்போ க எப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் ஓ கையில் ஒரு ரூபா கூட சில்லற கூட இல்லாமல் நீ மாட்டுக்கு திண்டாடுற சமயத்தில் ராமாயணம் கேட்டு மறுபடியும் சக்கரவர்த்தி ஆக போகிறேன்னு விளக்கி சொல்லலை

கிருஷ்ணக்ரஹாம் ஜெகமது இப்போ பகவானுடைய சக்கரத்தினால தலை அறுபட்டு முழுமையான சாப்பி மோச்சனம் கிடைச்சு இப்போ அவர்கள் வைகுண்டம் போயாச்சு சாவி விமோசனாயி போயிட்டார்கள் இன்னும் போனா தர்மபுத்திரா நீ கிருஷ்ணனை ஒரு நாளைக்கு எவ்வளவு தர நினைப்பேன்னு கேட்டார் நாரதன் நம்மளையே கேட்டதாதான் இருக்கட்டும் நீங்க முருகனை ஒரு நாளைக்கு எவ்வளோ தர நினைப்பேள் நீங்க குருவா இருப்பட ஒரு நாளைக்கு எவ்வளோ தர நினைப்பேள் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகம் ஓ டெய்லி நினைக்கணும் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு பூஜை அலமாரியில் உட்காந்துட்டு எல்லா படத்தையும் பார்க்குறத எல்லா சுவாமியும் நினைக்கிறதோ சோத்திரம் சொல்கிறதோ அர்ச்சனை பண்ணுறதோ ஆச்சரியம் இல்லை ஆற்றுல ஹாலில் உட்காந்து இந்த பக்கம் டிவி இந்த பக்கம் கம்ப்யூட்டர் இந்த பக்கம் செல்லு இந்த பக்கம் ஒரு சாதனம் அப்படின்னு வச்சுட்டு இதுக்கு நடுப்பில் பகவதியானம் நமக்கெல்லாம் வருமா எப்படி நீங்கள் நினைப்பே என்னம்மா நினைக்க முடியும் அந்த மாதிரி நம்மளாம் பகவானை பார்க்கறதே பகவத் படத்தை விக்கிரகத்தை பார்க்கறதே நினைக்கிறாப்புல இல்லையா சிசுபாலன் அவன் ராத்திரி பூரா யோஜனை பண்ணுவனா நாளை காலத்தால் நியூ ப்ரோக்ராம் பண்ணணுமே நம்ம அப்படின்னு என்னன்னு கேட்டால் கிருஷ்ணனை திட்டணும் கிருஷ்ணனை நம்ம திட்டணும் நேத்தி கீழ்த்த திட்டு முந்தானா தின திட்டெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அந்த திட்டுலாம் இல்லாமல் புதுசாக திட்டலும் பகவான் எப்படி திட்டலாம் எப்படி திட்டலாம் எப்படி திட்டலாம் அப்படின்னே யோஜனை பண்ணுவோன்னா ராத்திரி பூரா மறுநாளை காத்தோடனே பொழுது முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவான் இந்த மாதிரியாவது ஒரு வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பான் இதோ பாருங்க உங்களுக்கு எண்பத்தெட்டு திட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு படிப்பரோ படிக்க மாட்டாரோ தெரியாது அதனால் நேராக போய் திட்டுட்டு வந்துடுவான் எங்கேயா இருந்தானா அந்த பார்த்து அந்த பார்த்துருந்தாலும் சரி இன்னி கதக்க முடிச்சுடுவோம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோங்கிறதுக்காக டெய்லி இந்த மாதிரி திட்டி நான் சிசுபாலன் ராத்திரி பூரா பகவானை நினைத்து நினைத்து நம்மளா நினைப்போமா பக்தி பண்ணுறவா நம்மளாம் நன்மா நினைப்போமா வசுதேவ சுதம் தேவம் கம்ச ஜானூரம் இந்த ஸ்லோகத்தை ராத்திரி பூரா சொல்லிட்டு இருப்போமா அவன் ராத்திரி பூரா யோஜனை பண்ணுறான் பகவானை எந்த கிடுக்களை பார்த்து திட்டலாம் எந்த சரித்திரத்தை மையமாக வச்சுட்டு திட்டலாம் அந்த மாதிரியாக நினைத்து நினைத்தே அவன் பகவான் ஐக்கியமாயிட்டான் வைரானுபந்த தீவிரேன தியானேன அச்சுதாத்மதம்